திருச்சி ரயில்வே மருத்துவமனையில் தடுப்பூசி பற்றாக்குறையால் தடுப்பூசி போடும் பணியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினிதா. வினிதா, தற்போது தடுப்பூசி போடப்படும் அந்த பணியானது நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் சரியாக தடுப்பூசிகள் வந்து சேரவில்லையா? நிச்சயமாக, அதாவது திருச்சி பொன்மலையில் உள்ள கோட்டை தலைமை ரயில்வே மருத்துவமனையில் தடுப்பூசி போடும் பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை இங்கு ஒரு நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டிருந்தது. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்ன, கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறையின் காரணமாக தடுப்பூசி போடும் பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து இங்கு வந்து தடுப்பூசி போடும் பணியானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு ஜனவரி 21 தடுப்பூசி போடும் பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. ஆனால் தடுப்பூசி வருவது நிறுத்தப்பட்டிருக்க காரணத்தால் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்க காரணத்தை சனிக்கிழமை முதல் இங்கு வந்து தடுப்பூசி போடும் பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. மேலும் இது பற்றி இங்குள்ள மக்களிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க சார். அதாவது நீ காலையில் வந்து இது மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறையின் காரணமாக வந்து இங்கே பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதுன்றது. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு திரும்பி போகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் மத்திய மாநில அரசு அறிவுறுத்தலின்படி வந்து ரயில்வே தொழிலாளியாகிய நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு டெய்லி 100 பொன்மலை ரயில்வே மருத்துவமனைக்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் வந்து ஊசி தட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிட்ருக்காங்க. வேலைக்கு வர எம்ப்ளாயெல்லாம் திரும்பி 100 திரும்பி போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இடையில் பிரதமர் வந்து திருவிழான்னு சொல்லி பப்ளிசிட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே போட்டுக்கிறதுக்கு ஊசியே கிடையாது, ஆனால் திருவிழான்னு சொல்லி பிரதமரே இதெல்லாம் சொல்கிறாரு. ஒவ்வொரு ஊடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா 5 ஒரு தடவை எல்லாரும் போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே போனால் மருந்து கிடையாது, எப்போ வரும்னு தெரியாது. அந்தமாரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ரயில்வே ஆஸ்பத்திரியில் ஏற்பட்டிருக்கு. இங்கே கேட்டிங்களா? இங்கே கேட்டதுக்கு இவங்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? மருந்து இல்லை, நாங்கள் எதுவும் போட முடியல, எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருச்சி கோட்டை தலைமை ரயில்வே நிலையம் ரயில்வே மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் இங்கே உள்ளக்கூடிய அரசு ஊழியர்கள், அதாவது ரயில்வே ஊழியர்களுக்கு இங்கே தான் வந்து தடுப்பூசி வந்து போடப்பட்டுருக்கு. அதாவது கோல்டன் ராக்லேயே பார்த்தீங்கன்னா 4500 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன கிட்டத்தட்ட வந்து 15,000 பேர் இந்த மருத்துவமனை நம்பி தான் இருக்காங்க, இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் போடுவதுக்கு. ஆனால் இங்கேயே வந்து கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்றது பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஏற்பட்டுருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து அதிக அளவில் மக்கள் வந்து திரும்பி போகிறாங்க, அதாவது தடுப்பூசி போட முடியாது சூழ்நிலை இங்கு உருவாகியிருக்கு. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வினிதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.